தமிழர்கள் ஆவணம், டிஜிட்டல் ஆவணம் தனியாக நோர்வேயில் வாழ்கின்ற தமிழர்களை மட்டுமல்லாது என்னுடைய நோக்கம் நோர்வே நாட்டுக்கு விருந்தினர்களாக யார் யார் வருகிறார்களோ சந்திப்பது இந்த என்னுடைய ஆவண பதிவில் நடைபெற இருக்கின்றது. அந்த வகையில் இன்றைக்கு ஆஸ்திரேலியா நாட்டிலிருந்து ஷான் சுதர்ஷன் என்ற என்னுடைய நண்பர் ஒரு ஆள் வந்திருக்கிறார். அவரை இன்றைக்கு நாங்கள் சந்திக்க போகிறோம். வணக்கம் சுதர்ஷன். வணக்கம். எப்படி இருக்கீங்களா? நல்லா இருக்கு. நீங்கள் எப்படி? நல்ல சுகமாக இருக்கும். உங்களை சந்திச்சதில் ஒரு மகிழ்ச்சி. சரி. நீங்கள் அதாவது இன்றைக்கு ஷான் சுதர்ஷன் என்ன காரணத்துக்கு அனுபவத்துக்கு வந்திருக்கிறார்? இப்போ ஹொலிடே குடும்பத்தோடு வந்திருக்கேன். ஓகே. ஸோ இப்போ எங்களுக்கு அங்கே விடுமுறை. இப்போ எங்களுக்கு சரியான குளிர், உங்களுக்கு எங்களுக்கு அங்கே சரியான விருப்பம். ஸோ இப்போ விடுமுறைக்கு வந்தபடியே எங்களுடைய மனைவியாரோட மாமன் இங்கே இருக்கு. ஸோ அவங்களோட சேர்ந்து நோர்வே இது மூன்றாவது வாட்டி வந்திருக்கேன். மூன்றாவது வாட்டி வந்து ஸோ முக்கியமாக விடுமுறைக்காக தான் இருக்கபடியா அடிக்கடி வருவோம். ஸோ இப்போ என்னன்னு சொன்னால், இப்போ நீங்கள் ஆஸ்திரேலியாவில் வந்து இப்போ என்ன செய்து கொண்டிருக்கீங்க? ஸோ ஆஸ்திரேலியா தொழில் என்ன என்ன செய்து கொண்டிருக்கீங்க, அந்த பின்புலத்தை பற்றி சொல்லுங்கள். மெயின் தொழில்னு சொல்லும்போது கன்ஸ்ட்ரக்ஷன், அதாவது வந்து கட்டிடங்கள் கட்டுறது தான் என்னோட மெயின் தொழில். அது வந்து இப்போ நான் 1995 இருந்து இன்றைக்கு 2019 வரைக்கும் மெயின் தொழிலாக கன்ஸ்ட்ரக்ஷன் தான் நம்மளோட தொழில். அதாவது காணி வாங்கி வீடுகள் கட்டி வீடுகள் கட்டி கொடுக்குறது, வீடுகள் ரெனோவேட் பண்ணி கொடுக்குறது, காணிகளை வாங்கி துண்டு போட்டு காணியை மட்டும் விற்கிறது, துண்டு போட்ட காணியில் வீடை மட்டும் கட்டி காணியும் வீடுமா விற்கிறது. ஸோ அதோட சேர்த்து நாங்கள் வந்து கொமர்ஷியல், அதாவது கொமர்ஷியல் அண்ட் ரெசிடென்ஷியல் ரெண்டுக்கும் நாங்கள் கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ அப்போ ஒரு ஹை ரைஸ் பில்டிங்னு சொல்லுவாங்க, அதாவது வந்து அபார்ட்மெண்ட்ஸ், தனியாக இண்டிவிஜுவல் ஹவுஸ்ன்னு சொல்லுவாங்க, தனி வீடுகள். ஸோ மற்றது வீடு காணாதாக்கள் அதை பெரிய வீடாக்கி எக்ஸ்டென்ஷன் பண்ணுவாங்க. ஸோ அது சம்மந்தப்பட்டது. ஸோ எனிதிங், ஏதாவது கட்டிட வேலையோட சம்மந்தப்பட்ட வேலைகள் எல்லாம் பண்ணிட்டு இருக்கோம்லா. கடந்த இப்போ ஆல்மோஸ்ட் 25 இயர்ஸ், 25 வருஷத்துக்கு மேலா இதே தொழில வித்தியாசம் ஆரம்பிச்சது நீங்கள் படிச்சு முடிச்சுட்டு. ஸோ கட்டிடம் சம்மந்தப்பட்ட இன்ஜினியரிங் பேக்ரவுண்ட் தான். ஸோ அதோட சேர்த்து அந்த படிப்புகள், கட்டிடங்களுக்கு சம்மந்தமான படிப்புகளை முடிச்சு ஆஸ்திரேலியாவில் உங்களுக்கு தெரியும், நோமலை ஒரு தொழிலை கற்கணும்னு சொன்னால் ஈஸி கிடையாது. ஸோ அதுக்குரிய முறையான படிப்புகளை கற்றுத்தான் நாங்கள் அந்த இடத்துக்கு வந்தோம். ஓகேப்பா. நீங்கள் கட்டடக்கலை சார்ந்து இல்லை கட்டடங்கள் நிர்மாணிக்கிறது சம்மந்தமாக நீங்கள் படிச்சுருக்கீங்க? படிச்சுட்டோம். ஓகே, நல்ல விஷயம். ஆஸ்திரேலியா மட்டுமில்லை, இலங்கை, இந்தியா போன்ற நாடுகளையும் உங்களுடைய அந்த கட்டி கொடுக்குறது வீடுகள் ஆட்களுக்கு கட்டி கொடுக்குறது, இப்போ கம்யூனிட்டி சர்வீஸ்கள் சம்மந்தப்பட்ட இதில் கட்டி கொடுக்குறது. ஓகே. எத்தனை பேர் உங்களுடைய கம்பெனியில் வேலை செய்யணும், நீங்கள் மட்டுமா இல்லை? இல்லை, எங்களோட ஸ்ட்ரக்சர்னு சொல்கிறது அந்த கம்பெனி அமைப்பில் வந்து நானும் என்னோட மனைவியாரும் மெயின் நிர்வாகத்தில். அதுக்கப்புறம் எங்களுக்கு அந்த இன்னவசன் சொல்லுவாங்க, ஆஃபீஸுக்கு உள்ளே வந்து ஒரு 40 பேர் இருப்பாங்க. ஸோ அதை தவிர இந்த சப் கண்ட்ராக்டர்ஸ் சொல்லுவாங்க, கார்பெண்டர்ஸ், பிரிக்லயர்ஸ் அப்படின்னு சொல்லும்போது ஒரு 400 பேருக்கு மேலால அவங்க பியோனியர்களுக்கு தான் ஒர்க் பண்ணுவாங்க. அந்த 40 பேர் அவங்க வந்து எங்களுடைய தமிழாக்களா அல்லது வெளிநாட்டு? மெஜாரிட்டியான தமிழாக்கள் தான். அது மட்டுமண்டி இல்லாமல் தெரியுது அவங்களுக்கு ஆஸ்திரேலியான்னு போது வெளிநாட்டாக்கள் கண்டிப்பாக அதில் இருப்பாங்க. ஆஸ்திரேலியன்ஸ் இருக்காங்க, போஸ்னியன், சர்பியன், இட்டாலியன்ஸ், ஸோ ஆப்கானிஸ்தான் பீப்புள். ஸோ ஆஸ்திரேலியான்னு சொல்லும்போது அது எப்படியும் மல்டி கல்ச்சர், நிறைய மக்கள் வெளிநாட்டிலேருந்து வந்து இந்த மாதிரி சேலம் சீக்கிரம் தான் சொல்லணும். ஸோ அப்படி வந்து நிறைய பேர் இன்னைக்கு நல்லா இருக்காங்க.
ஸோ அப்படிப்பட்ட ஆட்கள் தான் ஒர்க் பண்ணுறாங்க. ஓகே ஓகே, உங்களுக்கு அப்போ அந்த இந்த வேலை நீங்கள் 25 வருஷம் இருக்கிறீங்கன்னா கண்டிப்பாக விரும்பி தான் செய்வீங்க. ஆனால் இப்போ நீங்கள் இந்த இந்த 25 வருஷங்கள் உங்களுடைய அந்த பயணத்தில் அந்த கட்டடக்கலைகள் இல்லை கட்டடம் கட்டி வீடு கட்டி விற்கிற அந்த தொழிலில் நீங்கள் மறக்க முடியாத சம்பவம்னு சொன்னால் இந்த 25 வருஷத்தில் எதை சொல்லுவீங்க? மறக்க முடியாது. ஸோ இப்போ இப்போ உங்களுக்கு தெரியுந்தால நீங்கள் சின்ன இருக்கும்போது ஒரு பெரிய பில்டிங் பார்த்து ஒரு வியப்பிக்கிற மாதிரி இது நாங்கள் கட்டியிருந்தா அப்படி இருக்கோம் அப்படி இருக்கோம்னு சொல்லும்போது அப்படியான ஒரு 3-4 ப்ரொஜெக்ட்ஸை நாங்கள் சொந்தமாக எங்களோட பேருக்கு கீழே பண்ணது வந்து மேலே நாங்கள் எங்களை பெருமைப்படுத்துகிற விஷயம். ஸோ அந்த விஷயங்களில் ஒரு ஒரு 27 வீடு வந்து தனி வீடு ஒரு பெரிய தொகையோட உள்ள காணி ஒன்று வாங்கி சொந்தமாக நான் 12 வருஷம். ஸோ அது வந்து ரொம்ப இளமையான வயசில் அதை அதை பண்ணி ஒரு வித்தின் ஷோர்ட் டைம் உள்ளே முடித்து அதை முடித்து கொடுத்ததெல்லாம் ஒரு மறக்க முடியாத கட்டிடம் கட்டிடம் சம்மந்தப்பட்டீங்கன்னு சொன்னேன். ஓகே, இப்போ நீங்கள் சொன்னீங்கள் வந்து இப்போ உங்களுடைய மனைவியும் இதில் நினைஞ்சிருக்கிறேன்னு சொல்லி இப்போ ஒரு குடும்பமாக ஒரே வேலையில் இருக்கிறன்றது வந்து இப்போ தனிப்பட்ட குடும்ப வாழ்க்கைக்கும் இந்த தொழில் ரீதியாக வந்து அந்த உறவு எப்படி போகுது? நல்லா போதுமே அது அது இல்லாமல் பண்ண முடியாது. என்னன்னு சொன்னால் மனைவின்னு சொல்லும்போது அவங்க உங்களுக்கு 24 மணித்தெல்லாம் ஒர்க் பண்ணிட்டுருப்பாங்க. ஸோ எந்த தொழிலை பொறுத்தவரை இப்போ இலங்கை இந்தியாவில் போய் தொழில் பண்ணும்போது இப்போ நீங்கள் ஒரு ஜென்ரல் மேனேஜரோ இன்னொரு ஆள் இருக்கிறதுன்றதை விட மனைவியார் எங்களோட ஆஃபீஸில் இருக்கும்போது நான் அங்கே இருக்குமா போல இருக்கும். ஸோ அது வந்து தான் மெயின் காரணம் எங்களோட சக்சஸுக்கு, அதுதான் முதல் காரணம் நான் நினைக்கிறேன். ஸோ அதாவது மனைவி உங்களுக்கு ஒரு பக்க பலமாக இருக்கிறாங்க. அதாவது எல்லாம் ஒரு ஆணின்ற வெற்றிக்கு பின்னால் ஒரு பொண்ணு இருப்பான், ஆனால் அவங்கள்ட்ட அவன்ட வெற்றிக்கு பின்னால் நீங்களும் இருக்கிறீங்க, மற்ற மாதிரி அதே மாதிரி அவங்க இருக்கிறான் அப்படித்தான் சொல்லுங்க. ஓகே, மகிழ்ச்சி சந்தோஷம் வந்து நல்ல விஷயமே வந்து இப்போ நாங்கள் அதாவது இப்போ நீங்களும் ஓகே கட்டுற வேல் கட்டி விற்கிற இந்த தொழிலோட இப்போ நான் அறிஞ்ச வகையில் நீங்கள் அதை விட இப்போ கலையை எடுத்துக்கொண்டு வந்தால் சினிமா துறையில் இருக்கிறீங்க. திடீர்னு பார்த்தா நீங்கள் பேண்ட்ஸ் அண்ட் மூவிஸ் என்று சொல்லி என்ன சொல்கிறது ப்ரொடக்ஷன் கம்பெனி ஒன்று வச்சுருக்கீங்க. இந்த ப்ரொடக்ஷன் கம்பெனி இந்த நீங்கள் தயாரித்த படங்கள் அந்த தயாரித்த படங்கள் வந்து என்ன காரணத்துக்காக நீங்கள் படங்கள் தயாரிக்க வைக்கிட்டீங்க, இந்த இதை பற்றி சொல்லுங்க. ஸோ எங்களுக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம். ஸோ மனைவியாருக்கும் கண்டிப்பாக அவங்க நிறைய படங்கள் பார்ப்பாங்க. ஸோ மனைவியோட குடும்பமும் வந்து அவங்க கடந்த ஒரு 40 வருடங்களாக வர்த்தக துறையில் தான் இருக்காங்க. அதாவது வந்து ஆஸ்திரேலியாவில் இன்றைக்கி அவங்க ஒரு நம்பர் 1 பீப்புள் எல்லாருக்கும் தெரியும், எம்கேஸ்ன்னு சொன்னால் தெரியும். ஸோ இப்போ அவங்க வந்து அவங்களோட சேர்ந்து நாங்கள் அந்த ஃபேமிலி கூட்டு குடும்பங்கள் அப்படின்ட்டு இருக்கும்போது டிஸ்ட்ரிபியூஷன் வந்து டிஸ்ட்ரிபியூஷன் அவங்களுக்கு தெரியும். ஓ, வினோதம் செய்கிறாரு, படங்கள் எடுத்து ஒரு இண்டிவிஜுவல் ஏரியாஸ், இப்போ ஆஸ்திரேலியா, நியூசிலாந்து அப்படின்ட்டு பண்ணும்போது அது சம்மந்தப்பட்ட லாஸ்ட் ஒரு 30 வருஷமாக அவங்க பண்ணிகிட்டு இருக்கும்போது நாங்களும் முதல்ல பார்த்து பார்த்து அப்படியே நாங்கள் அதுக்கப்புறம் எங்களோட அந்த பிஸ்னஸ் டெவலப்மெண்ட்டுக்காக ஆர்டிஸ்டெல்லாம் கூப்பிட்டு மியூசிக்கல் இவெண்ட்ஸ் கலைமாலைகள் அப்படி சம்மந்தப்பட்ட இதில் எல்லாம் செய்து அவங்களோட அசோசியேஷன் ஆகி ஒரு எங்களுக்கு ஒரு விருப்பத்தில் தான் நாங்கள் ஒரு படம் எடுத்த அப்படி இருக்கும். உங்களுக்கு அந்த கலைமாலை அங்கே தமிழ்நாட்டில் இருந்து கலைஞர்கள் எங்களுடைய கலைஞர்களை நினைச்சு நீங்கள் நிகழ்ச்சி செய்திருக்கீங்க. நான் ஏற்கனவே முகநூலில் பார்த்துருக்கேன். ஆனால் அந்த இப்படி அந்த நிகழ்ச்சி செய்கிற வான்ஷன் மூவிஸ் தான் வந்து இப்படி திரைப்படங்கள் எடுக்கணும்ன்றது ஏற்கனவே அதுக்கு அந்த விஷயத்தில் வெறும் எடுக்கிறவன்னா எனக்கு தெரியாது. இப்போ இங்கே வந்து எனக்கு இங்கே இருக்கிற நோர்வே நாட்டில் இருக்கிற சக்குனம்மன் சொல்லி அந்த அவர் தான் வந்து சொன்னார் இப்படி எங்களுடைய நண்பர்கள் வந்திருக்கிறார், அவர் வந்து இந்தந்த படம் எல்லாம் எடுத்துருக்கிறார். ஸோ அந்த விஷயம் அதற்கும் சுவாரஸ்யமான விஷயம் நினைக்கிறேன். அதை அந்த விஷயத்துக்குள்ள அதை பற்றி நாங்கள் தலைப்போம். வந்து இப்போ எங்கள் கலமால அங்கே நிகழ்ச்சி செய்து அதுலேருந்து என்ன நம்பிக்கை வந்தார் அவங்களுக்கு முன் அனுபவம் இல்லை நீங்கள் ப்ரொடக்ஷன் அதாவது இந்த விஷயம் உங்களுடைய வியாபாரம் சம்மந்தமாக தொழில் ரீதியாக வந்து நீங்கள் அதில் பாண்டித்யம் பெற்றுக்கிறீங்க. ஆனால் ஒரு உங்களுக்கு சினிமான்றது வந்து சினிமா தயாரிக்கணுன்றது வந்து இலகுவான விஷயம் இல்லை. ஏன்னா கிட்டத்தட்ட தமிழ் சினிமாவுக்கு கிட்டத்தட்ட 100 வருடங்கள் கடந்துட்டுது. பேசாத படம் பேசும் படம் என்று சொல்லி கடந்துச்சு. அப்படி இருக்கல ஏற்கனவே நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. அப்போ நீங்கள் அண்மையில் நடக்குது ஒரு 5 வருஷத்துக்குள்ளே அந்த ப்ரொடக்ஷன் 2015 தான் ஸ்டார்ட் பண்ணேன். உங்களுக்கு நம்பிக்கை கொடுத்தது ஒரு பயம் இருந்தாலும் எந்த ஒரு விஷயம் இப்படி ஒரு விஷயத்துக்குள்ள நாங்கள் போறோம்ன்ற போது
நிறையாக்கள் அதை எதிர்ப்பு தெரிவிச்சாங்கள, ஸ்பெஷலி சொந்தத்துக்குள்ள. இப்போ அதுக்குள்ள போய் அழிஞ்சாக்கள் தான் கூட அப்படி இப்படின்னு சொல்லி. நான் அந்த கேள்வி கேட்டதுக்கான காரணம் என்ன, எங்களுடைய புலம்பெயர்ந்த தேசத்துலேருந்து நிறைய பேர் தமிழ்நாட்டுக்கு போயிருக்கணும், ஆனால் எத்தனை பேர் இன்றைக்கு அதை தாக்குப்பிடிச்சு நல்ல தயாரிப்பாளர்களாக இல்லை இயக்குநர்களாக இருக்கிறாங்கன்னு சொல்லி சொன்னால் பார்த்தீங்கன்னா எங்களுக்கு பால மகேந்திரா, வி சி கோனாதன் இப்படி ஒன்று ரெண்டு பேரை நாங்கள் இருந்தலாம். அந்த அடைக்கலம் படம் கொடுத்த இயக்குநர்னு சொல்லி ரத்னஜாக அதே மாதிரி இன்னும் பேர் இருக்கிறேன். நீங்கள் தயாரிக்கிறன்றது வந்து இலகுவான விஷயம் இல்லை, ஏன்னா அங்கேயே கிட்டத்தட்ட ஒரு வருஷத்துல 200 குறைஞ்சது 200 படங்கள் தயாரிக்கப்படுது, அதில் வெளிவாரது 150 பேர் தான் வருது. அப்போ அப்படியான சூழலெல்லாம் தெரிஞ்சு கொண்டு அந்த துணிவை கொடுத்தது யார் பாத்தீங்கன்னு சொன்னா, நாங்கள் அந்த கட்டிட தொழிலை வந்து நாங்கள் இந்தியால பண்ணும் போது இதுக்கு முதலே ஒரு 10 வருடங்களா நாங்க பண்ணிட்டு இருக்கோம். சோ அப்ப அந்த இந்தியா வந்து எனக்கு தெரியும். சோ அப்ப அது வந்து அதுவும் ஒரு வியாபாரம், அப்ப அதுவும் இதே மாதிரி தான் ஒரு வியாபாரம். சோ அப்ப அந்த வியாபாரத்தை பண்ணும் போது அது சம்பந்தப்பட்டமா உள்ள ஒரு நல்ல ஆக்கள் வந்து நம்மளுக்கு உறுதுணையா இருந்தாங்க. சோ அப்படி இருக்கும்போது நான் ஒரு வியாபாரத்தை எப்படி வியாபாரம் பண்ணணுமோ அது மாதிரி தான். இப்ப நீங்க கேட்ட கேள்விக்கு பதில் நான் சொல்லும் போது, இப்ப யார் இப்ப கரண்ட் ட்ரெண்ட்ல இருக்காங்க, சோ இப்ப யார் நல்ல ஹீரோ, யார் நல்ல ஹீரோயின், யார் நல்ல மியூசிக் டைரக்டர், சோ இப்ப அதுல அந்த பெஸ்ட் ஆஃப் த பெஸ்ட்னு சொல்லுவாங்க. இப்ப நல்லாக்களுக்குள்ள எடுத்து அதை எப்படி நாங்க வியாபாரம் பண்ணினா அதே ஒரு வியாபாரமா நான் பண்ணேன். ஸோ அது உண்மையின்படி கடவுள் துணையாக முதலாவது படமே நம்மளுக்கு ஒரு பெரிய ஒரு வெற்றிகரமா முதல் வெற்றி படம். ஆனா இப்ப எல்லாருக்கும் வந்து ஒரு கியூரியசிட்டி இருக்கும் வந்து பாக்குறவங்களுக்கு என்னத்தை பற்றி கை சொல்ல போறாங்க. சரி, இப்ப நீங்கள் 3 படம் தயாரிச்சிருக்கீங்க, தயாரிச்சு வெளியே வந்திருக்கு 3 படம். அந்த 3 படத்தை உங்களுடைய முதலாவது படம் என்ன, 2வது படம் என்ன, 3வது படம், அந்த 3ஐ பற்றி சொல்லுவோம். ஸோ முதல் விஜய் சேதுபதியோட சேதுபதி, நீங்களும் பார்த்துருப்பீங்க. ஸோ அது வந்து ஒரு ஃபேமிலி குடும்ப பாங்கான ஒரு படமா இருந்தபடியா அது வந்து எல்லாருக்கும் அவரோட நடிப்பு பிடிச்சிருக்கு. ஸோ எங்களோட அந்த சேதுபதி என்ற படத்துக்கு பிறகுதான் அவரோட அந்த மக்கள் செல்வன் என்றது பெருசாயிருக்கு. குருநாதர் சீன ராமசாமி அவர்கள் அந்த பேரை கொடுத்து. ஆனா நீங்க சொல்ற மாதிரி அந்த சேதுபதி ஐபிஎஸ் அந்த படம், அந்த படம் வந்து அந்த நீங்க சொன்ன மாதிரி அதுக்கு முதல் வந்து அவருடைய பிக்சா படங்கள் நடுவில் கொஞ்சம் பக்கத்தை காண அப்படி வளர்ந்து கொண்டு வந்த இடத்துல ஒரு முக்கியமான டேர்னிங் பாயிண்ட், ஆக்சன் படம் என்று சொல்லி அதாவது குடும்பங்கள்ட்ட விஜய் சேதுபதியையும் ரம்யாவையும் கொண்டு போய் சேர்த்தது. எதுவுமே எனக்கே பர்சனல் நல்லா பிடிச்ச உடனே நான் 2-3 தான் பார்த்துருக்கேன். போர் அடிச்சுன்னு சொன்னா குடும்பத்தோட காதல் கணவன் மனைவியா இருந்து பாக்கல நல்ல ஒரு கிக்கான படம். சோ அதுமே வாழ்த்துக்கலாம். மிகவும் பெரிய இதா இருக்கிறது வந்து எங்களுக்கு தெரியும், சுபாஷ் கிருஷ்ணா நாயக்கா இருக்கு. அதே மாதிரி இன்னொரு நல்ல ஒரு ப்ரொடியூசர், அதாவது ஒரு படத்தை எடுத்து அந்த படத்தை ரிலீஸ் ஆகி அந்த படம் சக்சஸ் ஆன ஒரு வெற்றிகாரமா ஓடின படம் எடுத்தது வந்து அவரு என்ன சொல்றது மனசோட இதே மூலமா பாராட்டு கிடைக்கிறது இலவமான விஷயம். முதலாவது படத்துல அது முதல் படத்துல சோ அதுமே அன்னைக்கு நோர்வே வாழ்ற மக்களும் சரி உலகம் பூரா இருக்கிற மக்களும் எங்களுக்கு இன்னும் ஒரு ஈழத்தமிழர் வந்து ஒரு சிறந்த தயாரிப்பாளர் இருக்கிறன்றது வந்து எங்களுக்கு ஒரு பெரிய பலம், பெரிய சந்தோஷம் வந்து. அது என்ன பண்றாங்களுக்கு எங்களுக்கு என்ன நிறைய தயாரிப்பாளர்கள் வேணும். சோ இப்ப நீங்க சக்சஸ் பண்ணிருக்கீங்க, அப்ப உங்களை பார்த்து நிறைய பேர் வர்றதுக்கான வாய்ப்பு நிறைய. அப்ப விஜய் சேதுபதியோட அந்த டீம் அந்த படம் ப்ரொடக்ஷன் நீங்க பண்ணிக்கலாம் இப்ப நீங்களா ப்ரொடியூசர் என்ற வகையில அந்த குழுவோட வணங்கி வேலை செய்யறது சம்பந்தமான ஏதாவது உங்களுக்கு சொல்ல விருப்பப்பட்ட இதுல வந்து அந்த படத்தை எப்படி நான் அந்த ப்ரீ ப்ரொடக்ஷன் ஒர்க்னு சொல்லுவாங்க. ஸோ அப்போ அதுல எல்லாம் எங்கட மனைவியாரும் இந்த கதையை கேட்டு அதுல இன்ட்ரெஸ்ட் ஆகி கேட்டுருக்காங்க. அவங்க அந்த படங்கள்லாம் பார்த்து அவங்களுக்கு அதுலயே அவங்களுக்கு உங்களுக்கு தெரியும் என்ன தொழிலை செய்தாலும் அது உங்களுக்கு பிடிக்கணும், இல்லாட்டி அதை செய்ய முடியாது. ஸோ அது இந்த தொழிலை நாங்கள் விரும்பி பண்ணுறதோடு. ஸோ அப்படி பண்ணும்போது நாங்கள் அந்த ப்ரீ ப்ரொடக்ஷன் ஒர்க்கள் எல்லாம் நாங்களும் இன்வால்வ் பண்ணி அந்த கதையை கேட்டு டைரக்டரோட சேர்ந்து அவருக்கு அது 2வது படம், அவருடைய முதலாவது படம் வந்து
பண்டையாரம் பத்மநியமன் சொல்லி அருண்குமார் எஸ் யூ அருண்குமார். ஸோ அப்போ அவரும் வந்து நாளைய இயக்குனர் வந்து சீனு ராமசாமி மேத்தன் அவரும் வந்தார். ஸோ அப்போ அவரும் நிறைய சிவராமசாமி இல்ல கார்த்திக் சுப்ராய் அவங்களாம் அந்த குறும்படங்கள் இயக்கி நாளைய இயக்குனர் கலைஞர் வந்தாக்கலாம். அப்படி உங்களுக்கு அவர் ஒரு பண்ணையாரம் பத்மநியமன் அந்த படத்தினுடைய இயக்குனர் சக்சஸா போன அந்த நோக்கத்துக்காக அவர் தெரிவிச்சு தெரியுங்களா அல்லது என்னென்ன அந்த தொடர்பு எப்படி ஏற்பட்டது? அந்த தொடர்பு வந்து நாங்கள் இவரை மாதிரி ஒரு 15 பேரு கிட்ட கதைகள் கேட்டோம். கேட்டு அதான் அந்த ஷார்ட் லிஸ்ட்னு சொல்லுவாங்க, ஷார்ட் லிஸ்ட் பண்ணும்போது இவரை நாங்கள் தெரிஞ்செடுத்தோம். ஸோ அப்போ அவர் வந்து தெரிந்தவங்க நல்ல தயாரிப்பாளருக்கு நல்ல ஒரு இயக்குனர் அமையணும். நிச்சயமா அவைகளுடைய தொடர்பாடல் அவைக்கு உறவு வந்து முக்கியம். ரிலீஸ் மட்டும் தேவையாது கண்டிப்பா. இப்போ உள்ள சூழல்ல இன்றைக்கு தமிழ்நாட்டில் திரைப்படங்கள் தயாரிச்சு வழிகிடு செய்யறதுன்றது வந்து மிக இலகுவான விஷயம்.